கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நபர்னால தான் என்னுடைய நடிப்பையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க நடிகை கௌதமி அவர்கள். தமிழ் சினிமாவில் 1990களில் முன்னணி நடிகை அவலம் வந்தவங்க தான் கௌதமி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன், கமல், பிரபுன்னு சொல்லிட்டு முன்னணி நடிகர்களோட படங்களில் தொடர்ச்சியாக நடிச்சு வந்தாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய நடிப்புக்கு முழுக்கு போட்டாங்க. மறுபடியும் நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி கமல் அவர்களோட சேர்ந்து பாபநாசம் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல ரெண்டு பெண்களுக்கு தாயா நடிச்சிருந்தாங்க கௌதமி. அவங்களுடைய நடிப்பை எல்லாருமே பாராட்டினாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில சினிமால நடிக்காமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கௌதமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க பேசும்பொழுது, ஆந்திராவில பிறந்த நான் எம்பிஏ படிக்கணும்ன்ற ஆசையோட இருந்தேன், சினிமால நடிப்பேன் இல்ல அரசியல ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட நான் எதிர்பார்க்கல. ஆனா ரஜினி பிரபுவோட சேர்ந்து குரு சிஷியன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் பழசெல்லாம் திரும்பி பாக்குறதுக்கு எனக்கு நேரமே இல்ல, வருஷத்துக்கு 15 படம்னு சொல்லி 7 வருஷத்துல சுமார் 120 படங்களுக்கு மேல நடிச்சு முடிச்சிட்டேன். கல்யாணமாகி 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த உறவு முறிஞ்சிருச்சு. ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையில தனிமையில இல்ல, என்னுடைய மகள் சுப்புலட்சுமி எப்பவுமே என் கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு நடிக்கணும்ன்ற ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது, கேமரா பின்னாடி இருக்கணும் அப்படின்ற ஆசைதான். நடிக்க ஆசைப்பட்டாலும் நான் அதற்கு தடையா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கௌதமி சொல்றாங்க. மேலும் தான் வந்துட்டு சினிமால நடிக்காம ஒதுங்கி இருக்கிறதுக்கு என்னுடைய மகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திறந்து சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமல் அவர்களோடய சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கமல் அவர்கள் எங்க போனாலும் கௌதமியும் கூட இருப்பாங்க. இன்டர்வியூஸ், பிரஸ் மீட்ல என்ன பேசினாலும் அவங்களும் கூட இருப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கமல் அவர்களுக்கும் கௌதமி அவர்களுக்கும் பிரச்சனையாகி அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். இப்படி இருக்கிற பட்சத்துல கமல் அவர்கள் வந்துட்டு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நிக்க போறாங்க. முக்கியமா அவருடைய கட்சி வந்துட்டு போன தேர்தல இருந்து இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா அவர் இப்ப ரீசெண்டா நிறைய பிரச்சாரங்களையும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதன் பொருட்டு இப்போ ரீசெண்டா காஞ்சிபுரத்துல ஒரு பிரச்சாரத்துல போய் ஈடுபட்டு இருந்தாரு. பிரச்சாரம் முடிஞ்சு மக்கள் கிட்ட ஆதரவு திரட்டினதுக்கு அப்புறம் அவர் கார்ல உட்காந்து கிளம்பி போற நேரத்துல அவரை வழிமறிச்சு ஒரு நபர் வந்துட்டு இடையில நின்று அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த நேரம் வந்துட்டு கமல் அவர்களுடைய பாதுகாவலர்கள் அவர் ஓரம் கட்டினாங்க. வெளியில போற மாதிரி போயிட்டு மறுபடியும் கமல் அவர்களுடைய கார் மேல ஏறி ஃப்ரண்ட்ல இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட்டாரு. இந்த சம்பவம் அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து கமல் அவர்கள் ஹோட்டலுக்கு போயிட்டாரு. அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் வந்துட்டு அந்த நபரை போட்டு அடிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து போலீசார மீட்டு கொண்டு போய் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ விசாரணையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ கௌதமி அவர்கள் தன்னுடைய நடிப்பை நிறுத்தினது காரணமே தன்னுடைய மகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி கமல் அவர்கள் பிரச்சாரத்துல ஈடுபடும் பொழுது ஒரு நபர் அவருடைய கார் கண்ணாடியை உடைச்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.